வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்கான இந்த ரெய்னி சீசனுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சுவை இல்லாமல் ரொம்பவே இதமான ஒரு டின்னர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது நைட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகும் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்க நிம்மதியாக தூங்குவாங்க நெக்ஸ்ட் டேக்கு வந்து நல்லா பசி எடுக்கும் இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான அதே மாதிரி குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒன் பார்ட் ரெசிபி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மிஸ்க் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சூப்பரான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு அதை வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா வெயிட்டும் போடும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் இந்த மழை சீசனுக்கு குழந்தைக்கு சளியெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் இருந்ததுன்னா ஒரு பிஞ்சு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நைட் டைம் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும் இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடியை போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த கேரட்டு பருப்பு ஓட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சூப்பராக குழைவாக வெந்து வந்துடும் இவ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த கேரட்டு அதுக்கப்புறம் பருப்பு இந்த ஓட்ஸு எல்லாமே எவ்வளோ குழைவாக வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இது மசிக்கவே தேவையில்லை ரொம்ப குழைவாக இருக்கும் இப்போது இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு வயிறு நிறைய கொடுத்து தூங்க வச்சிங்க அப்படின்னா நைட் வந்து குழந்தைங்க நிம்மதியாக தூங்குவாங்க இந்த ரெய்னி சீசனுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான டின்னர் ரெசிப்பியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்